இன்று வடமாகாணத்தில் திடீரென உள்ள பிரச்சனை, இப்போ ஒரு சில நாட்களாக சர்வே டிபார்ட்மெண்ட் நில அளவை திணைக்களமானது, அதுவும் முக்கியமாக கெக்குலாவில் எனப்படும் சீனியர் சூப்ரிண்டென்ட் ஆஃப் சர்வே டிபார்ட்மெண்ட், வடமாகாணத்துக்குரியவர் நினைக்கின்றேன், அவரது உத்தரவின் கீழ் சகல திணைக்க சகல சர்வே டிபார்ட்மெண்ட்டும் மூன்று வன்னி மாவட்டங்களில், யாழ் மாவட்டத்திலும் கூட பொதுமக்களின் காணிகளை அளவீடு செய்து இராணுவத்துக்கான கையகப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது ஒரு தேர்தல் வன்முறையுடன் சேர்ந்தது. அதாவது இதை தேர்தல் திணைக்களத்துக்கு நேரடியாக நான் முறைப்பாடு செய்திருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு பகுதிக்கு எதிராக பொதுமக்களை திருப்பி விடுவதற்கான இந்த நடவடிக்கையை இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கின்றது. எனவே இதை உடனடியாக இவர்கள் நிறுத்த வேண்டும். இந்த எலெக்ஷன் பீரியடில், அதாவது தேர்தல் காலத்தில், நாங்கள் பொதுமக்களை திரட்டி இப்படியான நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர்களை இறக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம். தேர்தல் சட்டத்தின் கீழ் பொதுமக்கள் ஒரு இடத்தில் கூடுவது சட்டவிரோதம். எனவே பொதுமக்களை இந்த பிரச்சனையில் மாட்டி விடுவதற்காக இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் இப்படியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. நான் அதற்கான முறைப்பாட்டை தேர்தல் திணைக்களத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றேன். சட்டத்தின் தேர்தல் ஆணையாளர் என்ற வகையில் இன்று வவுனியா அரசாங்க அதிபரிடம் இந்த முறைப்பாடு நேரடியாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் உடனடியாக ஏனைய முல்லைத்தீவு மன்னார் மாவட்ட தேர்தல் ஆணையாளர்களுக்கும் தெரியப்படுத்தப்படும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் அந்த விடயத்தை உடனடியாக நடவடிக்கைக்காக எடுத்திருக்கின்றார், உடன் நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.